வணக்கம் குளிர்காலத்தில் நிறைய பேர் பழங்கள் சாப்பிட தயங்குவார்கள் காரணம் பழங்கள் சாப்பிட்டால் சளி பிடிக்குமோ என்ற பயம்தான் ஆனால் இந்த குளிர்காலத்தில்தான் சாலையோரங்களில் தள்ளுவண்டிகளில் கமலா ஆரஞ்சு விலை மலிவாக விற்பதையும் காண முடிகிறது சொல்லப்போனால் மற்ற ஆரஞ்சு பழங்களை விட இது விலை குறைவு ஆனால் இதில்தான் அதிக நன்மைகள் கொட்டி கிடக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது கமலா ஆரஞ்சை குளிர்காலத்தில் ஏன் அவசியம் சாப்பிட வேண்டும் ஆரஞ்ச் சாப்பிட்டால் சளி பிடிக்குமா யாரெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டும் ஆண்கள் ஏன் இதை கட்டாயம் சாப்பிட வேண்டும் இது போன்ற இன்னும் பல சந்தேகங்களுக்கு வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்தம் மறக்காதீங்க பொதுவாக ஆரஞ்சுகளிலேயே பலரும் விரும்பி சாப்பிடுவது இந்த கமலா ஆரஞ்சு தான் இதை உரிப்பதற்கு எளிதானது மட்டுமல்ல மிகவும் அற்புதமான சுவையை கொண்டதும் கூட சிட்ரஸ் பலமான இதில் புரோட்டீன் நார் சத்துகள் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் ஃபோலேட்ஸ் தயாமின் பொட்டாசியம் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் போன்ற பல சத்துகள் அதிக அளவில் நிறைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் இதில் அதிகம் உள்ள விட்டமின் சி சத்து நமக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது நூறு கிராம் ஆரஞ்சு பழத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம்ஸ் விட்டமின் சி உள்ளது ஒருவருக்கு விட்டமின் சி குறைபாடு ஏற்படுமானால் முதலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிப்படையும் தோல் வறண்டு போகும் பற்கள் ஈறுகள் பாதிக்கும் கொலாஜன் உற்பத்தியாகாது இதனால் தசைகளின் வலிமை குறைந்துவிடும் தீவிரமான விட்டமின் சி குறைபாட்டினால் ஸ்கர்வி என்ற நோயும் உண்டாகும் ஆனால் விட்டமின் சி அதிகம் உள்ள இந்த ஆரஞ்சை சாப்பிட்டால் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படுவதால் உடலை தாக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடி நோய்கள் வராமல் தடுக்கிறது முக்கியமாக குளிர்காலத்தில் உடல் வெப்பநிலை குறையும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவும் குறையும் மேலும் சர்மம் வறண்டு போகும் பொலிவிழந்தும் இருக்கும் மற்றும் செரிமான மண்டலம் பலவீனமாக இருக்கும் ஆனால் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டால் உடலுக்கு அத்தனை ஆரோக்கியம் கிடைப்பதோடு சர்மமும் பொலிவாக இருக்கும் அதே போன்று ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரிக்க செய்வதில் விட்டமின் சி மிக முக்கியம் அதாவது நாம் சாப்பிடும் உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்ச விட்டமின் சி முக்கியம் அந்த வகையில் இதில் விட்டமின் சி மிக அதிக அளவில் உள்ளது மட்டுமில்லாமல் இரும்பு சத்தும் இதில் உள்ளதால் ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த கமலா அரஞ்சை சாப்பிட வேண்டும் அது மட்டுமல்ல விட்டமின் சி சத்துகள் கொண்ட இதை அதிகம் சாப்பிடும்பொழுது சிறுநீரில் யூரிக் அமிலத்தின் அளவு வெகுவாக குறைந்து எதிர்காலத்தில் சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவது மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்றவற்றை ஏற்படாமல் தடுக்கிறது என மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அதே போன்று இரத்தத்தில் அதிக அளவு யூரிக் அமிலம் உருவாகி அவை மூட்டு பகுதிகளில் படிந்து விடுவதால் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை ஏற்படுகிறது ஆனால் விட்டமின் சி சத்துகள் கொண்ட இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் <laughs> யூரிக் அமிலங்கள் குறைந்து ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு நீங்கி மூட்டுகளில் வலி ஏற்படுவது குறைவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து அதிக இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் விட்டமின் சி உள்ள இந்த ஆரஞ்சை சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் குறையும் மேலும் இதில் உள்ள மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது அதாவது இரத்த நாளங்களை விரிவடைய செய்வதால் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மேலும் விட்டமின் சி சோடியம் அளவை குறைத்து அதிக இரத்த அழுத்தத்தை இயல்பான நிலைக்கு கொண்டு வரும் முக்கியமாக ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஹெர்ஸ்பெரிடின் என்ற வேதிப்பொருள் இதயத்தில் அடைப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது எனவே தொடர்ந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதன் மூலம் மாரடைப்பு வராமல் தடுக்கலாம் அடுத்ததாக ஆரஞ்சு பழத்தில் உள்ள அதிக அளவு நார்சத்து இரத்தத்தில் உள்ள தேவையற்ற சர்க்கரையினை குறைக்க உதவுகிறது எனவே சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க தினமும் ஆரஞ்சு சாப்பிடுவது நல்லது அதே போன்று மலச்சிக்கல் என்பது அனைவரும் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று அந்த வகையில் இதில் அதிக அளவு நார்சத்துகள் நிறைந்துள்ளதால் இவை மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க உதவும் மேலும் அல்சரினால் குடலில் உண்டாகும் பாதிப்பை ஆரஞ்சு குணப்படுத்துகிறது அதே போன்று இதில் உள்ள நார்சத்து உடல் எடையை குறைக்க உதவுவதோடு செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இதில் உள்ள கரையக்கூடிய நார்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துவதால் அடிக்கடி பசி ஏற்படுவதையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதையும் தடுக்கும் அதே போன்று ஆண்கள் இந்த பழத்தை ஏன் அதிகம் சாப்பிட வேண்டுமென்றால் இது ஆரோக்கியமான விந்தணுக்களை உருவாக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள ஃபோலேட் என்னும் ஊட்டச்சத்தானது விந்தணுக்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் என்று மருத்துவ ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்து கண்களின் பார்வைத் திறன் தெளிவாக இருக்கவும் கண் புரை மற்றும் இதர கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் விட்டமின் சி அதிகம் உள்ள இந்த கமலா ஆரஞ்சை அதிகம் சாப்பிட்டு வருவது அவசியம் அது மட்டுமல்லாமல் ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி விட்டமின் இ இரும்பு சத்து பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அனைத்தும் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி இதயம் நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கும் உதவுகிறது மேலும் வாய் பற்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அதே போன்று இந்த ஆரஞ்சு பழத்தில் அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது இது காரணமான அளித்துவிடும் புற்றுநோயை தடுக்கக்கூடியது மேலும் இதை அடிக்கடி சாப்பிடும்பொழுது உடலில் உள்ள தேவையற்ற அசுத்த நீர் வியர்வையிலும் சிறுநீரிலும் வெளியேறுவதால் இளமையான மற்றும் ஆரோக்கியமான சர்மத்தினை பெறலாம் பொதுவாக குளிர்காலங்களில் சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்று நிறைய பேர் இதை தவிர்த்து வருகிறார்கள் உண்மையில் விட்டமின் சி உள்ள இந்த கமலா ஆரஞ்சை அதிகம் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வைரஸ் காய்ச்சல் போன்றவற்றை வராமல் தடுக்கலாம் ஆனால் ஏற்கனவே அதிக ஜலதோஷம் அதிக நெஞ்சு சளி இருந்தால் மட்டுமே ஆரஞ்சு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றபடி சளி இல்லாதவர்கள் ஆரஞ்சை தாராளமாக சாப்பிடலாம் சொல்லப்போனால் குளிர்காலத்தில் ஆரஞ்சை தினமும் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைந்து பல நோய்களை வராமல் தடுப்பதோடு சளி பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம் பொதுவாக அந்தந்த சீசனில் கிடைக்கும் இயற்கையால் கொடுக்கப்பட்ட பழங்களை தவிர்க்காமல் சாப்பிட்டாலே பல நோய்களை வராமல் தடுக்கலாம் எனவே நீங்களும் இனி கமலா ஆரஞ்சை பார்த்தால் யோசிக்காமல் உடனே வாங்கி சாப்பிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி